வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாய் டெலிஸ்கோப். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் புக்ஸ் படிப்பேன். அதனால நான் படித்த புக்ஸ் வந்து எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிகினர்ஸுக்கே எது எடுத்து படித்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த சீரீஸ் போடுறேன். நம்ம புக் சீரீஸில் இன்னைக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிற புக் த கேர்ள் வித் த டிராகன் டாட்டூ. இந்த புக்கோட ஜான்ரே ஒரு மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி த்ரில்லர்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நிறைய மிஸ்ட்ரி புக்ஸ், கிரைம் த்ரில்லர்ஸ், அதுலயே வந்து நிறைய மிஸ்ட்ரி பேஸ்டான புக்ஸ் நிறைய படிச்சிருக்கோம். ஆனா இந்த புக் அளவுக்கு உட்கார வச்சு நம்மள வந்து வேற எதுவுமே யோசிக்க வரல. நீ நாள் ஃபுல்லா நம்ம வந்து மறுபடியும் எடுத்து அடுத்து என்ன வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன வந்து ரொம்ப கிரிப்பிங்கா பிடிச்சு உட்கார வச்ச ஒரு புக் தி கேர்ள் வித் த டிராகன் டாட்டூ. எப்படி ஒருத்தரால இப்படி ஒரு கதை யோசிக்க முடிஞ்சது, எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரைசேஷன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பாரு. கதையோட ஒரு சின்ன சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன். இந்த கதையில முக்கியமா மூணு கதைகள் நடக்குது. மூணு இடத்துல நடக்கிற மூணு விஷயங்கள், இந்த மூணும் ஒரு இடத்துல வந்து சேரும். ஸோ அந்த மூணு என்னங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த புக்கோட ஹீரோயின் இவங்களோட பேரு லிஸ்பெத் செலாண்டர். இவங்க வந்து ஒரு 20 வயசு பொண்ணு. ஆனா இது வரைக்கும் நம்ம ஹீரோயினா பார்த்த எந்த ஒரு கேரக்டர் மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு பிளாக் லிப்ஸ்டிக் போட்டு வயலட் கலர்ல ஹேர் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல எப்படி பிள்ளைங்க அப்படின்னு சொல்றோம், சோ அந்த மாதிரி அந்த ஊர்ல இருப்பாங்க இல்லையா? காத்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவர். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்த்தாலே என்னப்பா அந்த மாதிரி ஒரு மாதிரி தானே நம்ம பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு மேலே யூ வில் ஃபால் இன் லவ் வித் தட் கேரக்டர். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த பொண்ணோட கேரக்டரை வந்து எழுதியிருப்பாரு. இந்த பொண்ணு வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியில் வேலை பார்க்குறான். இந்த பொண்ணு வந்து பயங்கர பிரில்லியன்ட். ஒரு ஒரு பேஜை படிக்கிறதுக்கு அவளுக்கு 10 seconds தான் ஆகும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் போட்டோகிராஃபிக் மெமரியோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியில ஒர்க் பண்றா. அவ வந்து யாரையாவது ஃபாலோ பண்ணி அவங்கள பத்தின ரிப்போர்ட்டை அவ கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் இவளோட வேலை. ஆனால் இவளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இவ வந்து சோசியலி யாரோடையும் பழக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபைட் பொண்ணு பை கவர்மெண்ட். இந்த கதை ஃபுல்லாக ஸ்வீடன்ல தான் நடக்கும். இந்த புக்கே ஒரிஜினலா ஒரு ஸ்வீடிஷ் புக் தான். அதை வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ண புக்கு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸ்வீடன் கவர்மெண்ட்டுக்கு இந்த பொண்ணு வந்து மென்டலி அண்ட் சோசியலி நாட் ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு. அதனால அவ வந்து எப்பயுமே ஒரு ஒரு ரினவுண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு கீழே தான் அவ ஒர்க் பண்ணோம். ஸோ அவங்க சொல்றபடி இத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீ என்னை வந்து மீட் பண்ணும் அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவளுக்கு அந்த மாதிரி கிடைச்ச ஒரு மென்டர் ரொம்ப ரொம்ப ஒரு நல்லவர். அவரால் தான் அவள் வந்து லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுலேருந்து இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணி இவ்வளோ சம்பாதிக்கிற அளவுக்கு வந்திருப்பான். இது தவிர இவள் வந்து ஒரு ஹேக்கர், பயங்கர பிரில்லியண்டான ஒரு பொண்ணு. ஸோ இவளுக்கு வர ப்ராப்ளம் என்னன்னா, திடீர்னு அந்த அந்த மென்டார் சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடும். அதனால இவளோட மென்டாராக மாற்றிடுவாங்க கவர்மெண்டில். ஸோ அந்த ஆளால் இவளுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும். அது தவிர அவள் வந்து அவளோட ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பான். ரெண்டாவது ஸ்டோரி மைக்கேல் பிளாம்க்விஸ்ட் அப்படின்னு, இவரும் இந்த கதையோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், ஐ மீன் ஒரு ஹீரோ. மைக்கேல் பிளாம்க்விஸ்ட்ங்கிறது யாருன்னா ஸ்வீடனோட மோஸ்ட் ரினவுண்ட் ஜேர்னலிஸ்ட். இவர் வந்து ஒரு கேஸ்ல மாட்டிட்டு இருக்காரு. அதாவது இவரை தெரியாதவங்களே கிடையாது, அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட் இவரு. இவரோட சொந்த பத்திரிகை, இவரும் இவரோட சேர்ந்து கலிகா 20 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தங்களும் சேர்ந்து ஒரு பத்திரிகையை இவங்களா நடத்துறாங்க. அந்த பத்திரிகை ரொம்ப நம்பிக்கைக்குரிய பத்திரிகை அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின ஸ்வீடன்ஸ் பெஸ்ட் மேகசின் அது. ஸோ இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இவங்க எழுதின ஒரு ஸ்டோரி பேஸ்லெஸ், அதாவது பொய்யான ஒரு விஷயத்தை இவங்க வெளியிட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடும். ஸோ ஒரு பெரிய ஆளை பத்தி இவங்க எழுதின விஷயம் தவறு அப்படின்னு ப்ரூவ் ஆயிடும். இதனால இவர் வந்து 3 மாசம் ஒரு லோ ப்ரொடெக்ஷன் பிரிசன் தான் அது.
நம்ம ஊர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா பிரிசன்லயே. சோ அந்த மாதிரி லோ ப்ரொடக்ஷன்னா அவங்க வந்து கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க ரிலாக்ஸா அவங்க புக்ஸ் படிச்சுட்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லோ ப்ரொடக்ஷன் பிரிசனுக்கு ஒரு 3 மாசம் போகணும் அப்படின்னு தீர்ப்பாயிடும். இத வந்து எப்படி ஒரு மாத்தி ப்ரூவ் பண்ணி நான் எழுதுனது போய் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறாரா, இல்ல இதுல இருந்து எப்படி ஒரு மீள போறாரு, இந்த கெட்ட பேர்னால இனிமே அவர் ஜேர்னலிசமே பண்ண முடியுமாங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுவாரு. சோ இத வந்து எப்படி ஒரு ப்ரூவ் பண்ண போறாரு அப்படிங்கறது ரெண்டாவது கதை. மூணாவது கதை தான் இருக்கிறதே பெஸ்ட். மூணாவது கதை என்னன்னா, மூணாவது கதை தான் இந்த கதையோட மெயின் கதை. ஆக்சுவலி 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு பொண்ணு. சரியா, இந்த மூணாவது கதையோட மெயின் கேரக்டர் ஒரு சிஇஓ. இவர் வந்து 70 வயசுக்கு மேல வயசான ஒரு சிஇஓ, ஒரு பெரிய கம்பெனிய, அதாவது ஒரு ஃபேமிலி ரன் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப வருஷமா அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்வீடன்ல ஒன் ஆஃப் தி பெரிய கம்பெனிஸோட ஓனர் அவரு. அவரோட வீடு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு குட்டி ஐலாண்டு. அந்த ஐலாண்டே அவருக்கு தான் சொந்தம். இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லா வீடுகளுமே அவங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. அது தவிர அங்க வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன குவார்டர்ஸ் மாதிரி கட்டி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ஒரு குட்டி ஐலாண்டு. இந்த ஐலாண்ட்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போயிருப்பா. எந்த மாதிரி சூழ்நிலைகள்லன்னா, ஒரு வாட்டி சுத்தி அந்த ஃபேமிலிக்காரங்க வந்து உலகத்துல நிறைய இடத்துல பிசினஸ் பாத்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. சோ அந்த ஃபேமிலி எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த ஐலாண்டுக்குள்ள வந்திருப்பாங்க. சோ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் ஒரே இடத்துல கூடியிருக்கும் போது திடீர்னு டின்னர்ல எங்க இந்த பொண்ணை காணுமே, இந்த பொண்ணு வந்து தனக்கு சொந்த பேத்தி மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இந்த சிஓக்கு. அப்போ வந்து ஒரு 13 வயசு பொண்ணா இருந்தா வந்து இந்த சிஓக்கு அந்த 14 இயர் ஓல்டுன்னு நினைக்கிறேன். சோ அந்த பொண்ணு வந்து பயங்கர க்ளோஸ், சொந்த பேத்தி மாதிரி பாத்துப்பாரு. எங்க அவளை காணும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சவங்க தான். ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னா, ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான் அந்த ஐலாண்ட கனெக்ட் பண்ணும். இந்த பிரிட்ஜ் வழியா வந்தா மட்டும்தான் பை ரோட் அந்த ஐலாண்ட ரீச் பண்ண முடியும். அந்த பிரிட்ஜ் வந்து நடுவுல ஒரு பெரிய ட்ரக் வந்து எரிஞ்சு போயிடும், ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால அந்த பிரிட்ஜ் வழியா யாரும் உள்ளயோ வெளியோ போக முடியாம பிளாக் ஆயிருக்கும். அந்த பொண்ணு காணா போன அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். சோ ஆப்வியஸ்லி ரோடு வழியா யாரும் உள்ளயும் போல வெளியையும் வரல. அதை தவிர அந்த அங்கிருந்து அவங்க காப்பாத்த ட்ரை பண்ணி அவர்ஸ் கணக்குல அந்த இடத்துல ஆளுங்க குமிஞ்சிருந்திருப்பாங்க. அதனால யாருமே போட் வழியா தப்பிச்சோ கடத்திட்டோ எப்படியோ போட் வழியா அந்த ஐலாண்ட யாருமே கிராஸ் பண்ணல அப்படிங்கறதும் கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா எல்லாருமே அந்த பிரிட்ஜுக்கு மேலதான் இருந்தாங்க. சோ ஆப்வியஸ்லி ஒரு போட் கிராஸ் ஆகி போனா எல்லாருமே அதை பாத்துருப்பாங்க. அப்படி ஒரு போட் கிராஸ் ஆகவே இல்லை, போட் வழியா இல்லாட்டி அந்த பிரிட்ஜ் வழியா மட்டும்தான் இந்த ஐலாண்ட்ல இருந்து வெளியே போக முடியும். ஆனா அந்த ரெண்டு வழியாகவும் யாருமே வெளியே போல. அப்போ இந்த பொண்ணு எப்படி காணாம போனா, எங்க போனா அப்படிங்கறதே தெரியாது. ஸோ ஐலாண்டுக்குள்ளேயே எங்கேயாவது யாராவது பொண்ணு புதைச்சிருப்பாங்களோ அப்படின்னு கூட ட்ரை பண்ணி அவர் வந்து அந்த ஐலாண்ட்ல தோண்டாத ஏரியாவே கிடையாது, எல்லா மூளை முழுக்கையும் அவர் தோண்டி பார்த்துருப்பாரு. 40 வருஷமா அப்சஸ்டா இருப்பாரு, இந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சே தருவேன் அப்படின்னு சொல்லி. இந்த மிஸ்டரிய சால்வ் பண்ண ட்ரை பண்ணாத போலீஸே கிடையாது, பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியே கிடையாது. அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் கொடுத்து என்னென்னமோ ட்ரை பண்றாரு. ஏன்னா எவ்வளவு பெரிய பணக்காரர் அவரு, அந்த ஊர்லயே ஒன் ஆஃப் தி டாப் பணக்காரர்ல ஒருத்தர். ஹீ கேன் ஹையர் தி பெஸ்ட் டிடெக்டிவ்ஸ் இன் தி வேர்ல்ட். அப்படி யார் யாரையும் ஹையர் பண்ணி ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா இந்த மிஸ்டரிய சால்வே பண்ண முடியாது. இந்த பொண்ணை வந்து கொண்டுட்டாங்க, கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் வந்து இந்த ஃபேமிலியை சேர்ந்தவனா தான் இருக்கணும். அதுதான் இவரால் தாங்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க மட்டும்தான் நீங்க இந்த ஐலாண்ட்ல இருந்தாங்க. அதை தவிர 2-3 வேலைக்காரங்க, ட்ரஸ்டட் வேலைக்காரங்க இருந்தாங்க. இவங்கள யாராவது ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். இந்த விஷயத்தை தான் அவரால் தாங்கவே முடியாது. இதை தவிர ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து அவ குட்டியா இருக்கும் போதுலேருந்தே அவளோட தாத்தாக்கு வருஷம் ஒரு ஒரு பூவை
ஒரு பூவை காய வச்சு புக்குக்குள்ள வச்சா பூ காஞ்சிரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அந்த அதை எடுத்து ஃப்ரேம் பண்ணிடுவா. அதை வந்து அந்த தாத்தாவோட பர்த்டேக்கு கிஃப்டா கொடுப்பா. ஸோ இது வந்து அவள் உயிரோட இருக்கும்போது, அதாவது காணாம போகாம நார்மலா இவங்களோட இருக்கும்போது இந்த ஃப்ளவர் ஃப்ரேமை வந்து இந்த தாத்தாக்கு வருஷா வருஷம் அவரோட பர்த்டேக்கு கிஃப்டா அந்த பொண்ணு கொடுப்பா. அவ வந்து காணாம போன வருஷத்துக்கு அப்புறம் 40 வருஷமா அவரை வெறுப்பேத்துற மாதிரி வருஷா வருஷம் ஒரு ஃப்ளவர் அவருக்கு வருது. இது யார் அனுப்புறான்னு தெரியல. இந்த கில்லர் வந்து கில்லரோ கிட்னாப்பரோ தெரியல, எனக்கு வெறுப்பேத்திட்டு இருக்கான். என்னோட பேத்திய கொன்னது மட்டும் இல்லாம அவ அனுப்புற மாதிரியே எனக்கு கிஃப்ட் வருஷா வருஷம் அனுப்பி என்னை வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு 40 வருஷமா இதை தாங்க முடியாம அவர் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு கும்பிட்டு இருக்காரு. கடைசியா இவர் வந்து இதுக்கு இப்ப எனக்கு வயசாகி நான் செத்து போற நிலைமையே வந்துருச்சு, ஆனா இன்னும் எனக்கு வந்து 40 வருஷம் ஆகியும் என்னோட பேத்திக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற இதுல அவர் வந்து மைக்கேல் ப்ளம்க்விஸ்ட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் தானே. ஸோ இவர் வந்து இத இப்போ அவர் எப்பயும் வேலைக்கு போக முடியாது, கொஞ்ச நாள் வந்து அவரோட பத்திரிகையில ஒரு வேலை செய்ய முடியாது, ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமை. அவர் அப்படி இருக்கிறதுக்கு பதிலா ஏன் வந்து இந்த கேஸ் அவரு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் தானே, ஏன் இது வந்து அவர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அதனால அவர் வந்து ஒரு மீட்டிங்காக அவரை கூப்பிட்டு நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. 1 இயர் உனக்கு டைம், இந்த 1 இயர் வந்து நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த 1 இயர்ல நீ பொறுமையா ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவோட சின்சியரா இதை தேடினா போதும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட இருக்கிற எவிடன்சஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ வந்து இதை உட்காந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவோட இது எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சு உன்னால எவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமோ அதை பண்ணா போதும். ஆன்சர் எனக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, இதுக்கு உனக்கு நான் இவ்வளவு பணம் தரேன், நீ என்னோட ஐலாண்டே தங்கி இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ வந்து இதுல மைக்கேலுக்கு வந்து எந்த லாஸும் கிடையாது, பிளஸ் அவருக்கு நிறைய டைம் இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுனால இந்த கேஸ் அவர் ஒத்துப்பாரு. இதுல லிஸ்பெத் சிலாண்டர் எங்க வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்கேல் ப்ளம்க்விஸ்ட் வந்து எனக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் டிடெக்டிவ் யாரு அப்படின்லாம் தேடி போகும்போது அவளுக்கு இந்த பொண்ணு கிடைப்பா. ஸோ இந்த பொண்ணா மைக்கேல் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொண்ணு மைக்கேலும் சேர்ந்து இந்த மர்மத்தை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இது தவிர மைக்கேலோட சொந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறாரு, லிஸ்பெத் அவளோட சொந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணிக்க போறா, இதுவும் சேர்ந்து இந்த கதையில வரும். பயங்கர 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு, அதாவது உங்க லைஃப்ல நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு மிஸ்ட்ரி புக் இது. பட் இந்த புக்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த புக்ல பயங்கர அடல்ட் கண்டென்ட் இருக்கும். முக்கியமா இந்த புக் வந்து குழந்தைங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ இஃப் யூர் லெஸ் தேன் 18 ஆர் ஈவன் லெஸ் தேன் 20, டோன்ட் ரீட் திஸ் புக். வெயிட் அண்டில் யூ ஆர் 20 ஆர் 22, 18 கீழே இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கை படிக்காதீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஆர்வமா இருந்தாலும் சரி. அடல்ட் கண்டென்ட் மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நிறைய இருக்கு, நிஜமா ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ உங்க குழந்தைங்க யாராவது படிக்கிறாங்கன்னா புரிஞ்சு வச்சிருங்க, படிக்க கூடாதீங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்றது சும்மா கிஸிங் சீனோ இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. டார்ச்சர் சீன்ஸ், ரேப் சீன்ஸ், அந்த மாதிரி பயங்கரமா ரொம்ப மெச்சூர்ட் ஆடியன்ஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு புக் இது. அதனால நான் இப்பெல்லாம் சொல்றேன்னு பயந்து போய் படிக்க முட்டுறாதீங்க. நானுமே வந்து இது டார்ச்சர் சீன்ஸ் தான் இருக்கும் இந்த புக்ல அப்படிங்கறத படிச்ச உடனே ரொம்ப நாள் படிக்காம நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் படிக்கும் போது எனக்கு வந்து அப்படி பயங்கரமா அஃபெக்ட் ஆகல, கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா இந்த புக்ல வர முக்காவசியாமல இங்க மோசமானவங்களா காமிக்கப்படுவாங்க, அதனால இந்த ஃபீலிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட செட் பண்ணிக்கிறதுக்காக இந்த விஷயம் நான் சொல்றேன். திஸ் புக் இஸ் ஒன்லி ஃபார் மெச்சூர்ட் ஆடியன்சஸ், இதை ஹேண்டில் பண்ண முடியறவங்க மட்டும் படிங்க. ஆனா கதை வந்து மைண்ட் ப்ளோயிங் ஸ்டோரி. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க லைட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் ப்ளோயிங் புக்கை பார்க்கவே முடியாது. இட்ஸ் அமேசிங் புக். இப்ப படிக்கிற பழக்கமே இல்லாதவங்க பிகினரா இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஆத்தர் கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அன்னெசரி டீடைலிங்ஸ் நிறைய இருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்த சொல்றேன், இந்த புக்கோட ஆரம்பத்தை இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஃப்ரேம் அனுப்புவா 40 வருஷமா
அந்த ஃப்ரேம் அவருக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பூ வச்சு அந்த ஃப்ரேம். இதை பத்தின ஒரு மூணு பேஜுக்கு இது என்ன ப்ரீடு, இது என்ன ப்ரீட் ஆஃப் ஃப்ளவர், இந்த ஃப்ளவரோட பொட்டானிக்கல் நேம் என்ன, இது எந்தெந்த ஊரில் கிடைக்கும், இதை எந்த பூவோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அன்னெசரி டீட்டெயில். இது தேவையே இல்லை இந்த கதைக்கு, கதைக்கு மட்டும் தேவை இல்லைல்ல, யாருக்குமே இந்த பொட்டானிக்கல் நேம்லாம் எதுக்கு, இந்த மாதிரி அன்னெசரி டீட்டெயில்ஸ் வந்து நிறைய இருக்கும். ரெண்டாவது, ஆம்பளைனாலே கெட்டவங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும், அந்த மாதிரி எல்லாரையும் கெட்டவங்க ஆக்கிடுவாங்க, மைக்கில் தவிர அந்த புக்கில் இருக்கிற எல்லாரும் கெட்டவங்க தான். மூணாவது ப்ராப்ளம், அஃபேர்ஸ். மைக்கேல் வந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் அவரோட ஒரு அஃபேர் வச்சிருவார், அந்த மாதிரி கண்ணா பின்னாலும் இருக்கும். இல்லை இவனா இவனை எப்படி நாங்கள் ஹீரோ, இவன் ஹீரோவா, இவன் நல்லவனா, இவன் யாரு அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப கேவலமாக இருக்கும். யா 50 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, 18 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, மைக்கேல் ஃபெஸ்ட் கிட்ட விழாத பொம்பளே கிடையாது, உலகத்திலே அவன் தான் அழகுங்கிற மாதிரி ஓவரா பண்ணிப்பாங்க. இந்த மூணு ஃபால்ட்டை தவிர எனக்கு இந்த புக்கில் எந்த ஃபால்ட்டுமே தெரியல. இந்த ஃபால்ட்டெல்லாம் மீறி இந்த கதை வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அதனால இந்த புக்கை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இருந்தாலும் அதில் ஒரு சில ஃபால்ட்ஸ் இருக்கும்போது அதையும் சொல்லணும் இல்லையா, அதனால தான் இந்த விஷயங்களையும் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த புக்கை படிங்க, படிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வர வாரம் ஏதாவது ஒரு புக்கை பற்றின ஒரு விஷயம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய புக்ஸ் பற்றின செக்மெண்ட் வந்துட்டே இருக்கு. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.